Hey guys, hello and welcome to my channel. You are watching Pure Rocks Tamil and this is now Ungali Rotan Prakash. நயனின்றி நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் இணை பெரியா சொல். ஆக்சுவலி இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, நீங்கள் சுற்றி இருக்கிற போது நிறைய பேர் இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து நல்ல சொல்லவே வந்து பயன்படுத்துங்கன்றது மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இப்போ ஒரு ஆள் டவுனாக இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லது சொல்லும் போது அவங்களுக்கும் அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நிறைய வேவ் ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த திருக்குறளில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தையாக வந்து யூஸ் பண்ண பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒரு குட் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் காய்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈசிஆர் ரோட்லேன் இருக்குல்ல அதில் தான் இருக்கும். அண்டு இந்த பிளேஸ் அண்ட் இந்த ஷாப் பற்றிலாம் நான் கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். அண்டு இது வந்து புரட்டாசி மாதம் வேறு, நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்க. பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, நம்ம ஷூட் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் பார்த்து இந்த இடத்தெல்லாம் ஞாபகம் வச்சு நான் அப்புறமா புரட்டாசி மாதம்லாம் முடிஞ்சிட்டு வந்து சாப்பிடுங்க, கண்டிப்பாக சாப்பிடாதவங்களாம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா, பீஃப் ஃப்ளவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ஓகேவா, அதனால் வந்து அந்த பீஃப் ஃப்ளவர்ஸுக்கு வந்து இப்போது இந்த நான் எடுக்க போகிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும். பிகாஸ் இவங்க வந்து பீஃப்க்கு தான் வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பீஃபில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பீஃப்னோடனே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. பிகாஸ் இங்கே வந்து சிக்கனும் வந்து சிக்கன்லேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, ரைஸ்லேருந்து சரி பாஸ்தாஸ்லேருந்து சரி நிறைய ஐட்டம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபிஷ் இருக்குது, எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ வந்து ஆனால் இவங்களோட மெயின் ப்ரிஃபரன்ஸ் வந்து பீஃப் தான், மற்றபடி வந்து இங்கே மற்ற ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ சிக்கன் லவர்ஸ் கூட இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ காய்ஸ், இதுக்கு மேலே வேற என்ன, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கமான், ஹே காய்ஸ், அவங்க ஃபுட்டெல்லாம் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சிக்னேச்சர் வந்து பீஃப்ன்றதுனால நம்ம பீஃப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். பீஃப் டிக்கா, பீஃப் ஷீக், அப்புறம் பீஃப் ஃபால், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கன் ஐட்டம் தான். சிக்கன் டிக்கா, சிக்கன் ரேஷ்மி டிக்கா, இது வந்து சிக்கன் அரியாலி டிக்கா. ஸோ நம்ம வந்து பீஃப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பீஃப் சாப்பிட்றேன், இதுக்கு முன்னாடி பீஃப் சாப்பிட்டதில்லை. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம். இந்த பீஃபோட இடியாப்பம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்போ மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம இடியாப்பமும் கேட்டு வாங்கியிருக்கோம். ஸோ வந்து நம்ம இடியாப்பத்தோட பீஃப் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி காய்ஸ், ஜென்ரலாக வந்து ஒரு டாபிக் இருக்குது, அதாவது பீஃப் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த கடிக்கும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிட முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் வந்து இங்கே ரொம்பவே டெண்டரியாகவே இருக்குது, டேஸ்ட்டும் வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே டேஸ்ட் இருக்குது. நான் இவங்ககிட்ட பேசும்போது அவர் சொன்னார், எங்கள் மசாலா கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுன்ற மாதிரி சொன்னார். அவர் சொன்னது அது வந்து அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்க. அப்புறம் அந்த இடியாப்பத்தோடு அது கலக்கும் போது அப்படியே சர்ருன்னு இறங்குது வாய்க்குள்ளே. நெக்ஸ்ட்டு காய்ஸ், இந்த
பீஃப் ஷீக் கபாப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது இப்போ டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கு இல்லையா? வாவ் வாவ், செம்ம சாஃப்டாக இருக்குது. அதாவது பீஃபை வந்து நல்லா மின்ஸ் பண்ணி நிறைய அதோட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பா, பீஃப் வந்து இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல காய்ச்சி. ஏன்னா எனக்கு பீஃப்னாலே வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ஒப்பீனியன் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கிற ஒப்பீனியன் தான். பீஃப் சாப்பிட்றவங்களாம் அஃபண்டாக வேணாம், அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து சூவியாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னாங்க. பட் வந்து அவங்க சொன்னதுக்கெலாம் இது எக்ஸாக்டாக இருக்கும். ஒருவேளை பீஃபை வந்து பர்ஃபெக்டாக குக் பண்ணால் அதோட டேஸ்ட் வந்து லிட்டர்லி வந்து இட் வில் பி அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்றதை வந்து இவங்க இங்கே வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரூவ் தெரியும். இடியாப்பத்தோட போயிடலாம். அல்டிமேட் டு த கோர் அப்பா, அருமையா இருக்கு. இந்த ஷாப் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிப்பி டாப்ஸ். இது எங்க இருக்குன்னா குட்டிவாக்கம் இருக்கு இல்லையா, அங்கதான் இருக்கு. நான் வந்து கரெக்டான கூகுள் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். கண்டிப்பாக அந்த அந்த பீஃப் லவ்வர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வந்து இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. அண்ட் வந்து சிக்கன் சாப்பிடுவீங்களே, சிக்கன் சாப்பிட்றவங்க கூட இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து சாப்பிடலாம். ஏன்னா நான் வந்து இப்போ அடுத்த சிக்கன் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் நீங்களும் வந்து இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்களா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ நான் சொன்ன மிச்ச டிஷ்லாம் வந்து நான் மற்ற கடையில் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த பீஃப் ஃபால்ன்றது வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். இது எப்படி இருந்ததுன்னா ஒரு எப்படி இந்த வஞ்சர மீன் இருக்கும்ல, வஞ்சர மீன் எவ்வளோ ரவுண்டாக இருக்கும் அந்த மாதிரி பீஃபை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து ரோஸ்ட் பண்ணி தராங்க நல்லா. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதோட லேயர் பாருங்கள், நல்லா தின்னாக அந்த க்ரஸ்ட்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம். ஈகராகவே இருக்குது பார்க்கும்போது. வாவ் பா, அதாவது நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும். அந்த கோலில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுனால அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்னு வாங்கலாம், அது செம்மையாக கிடைக்குது. ஆனியன் சும்மாவே தூங்குது, அதுக்கு அதுவும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துருவோம். வாவ் வாவ், அல்டிமேட் அல்டிமேட். ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்போது பீஃபை வந்து கரெக்டாக குக் பண்ணி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுற ஷாப்பில் பீஃப் டேஸ்ட் பண்ணிங்கன்னா இட் பி ரியலி குட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டத்துக்கு போயிடுவோம். அதான் மெயின் டன் டடா சிக்கன். ஸோ டிக்கன் சிக்கன் டிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உளறிட்டனா பரவாயில்ல. ஆ, செம்ம டெண்டரியாக இருக்குது. அந்த மசாலாஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இதில். வா வா, இப்போ ஆசமாக இருக்குது. சிக்கன் டிக்கா நிறைய சாப்பிட்ருக்கேன். பட் வந்து அவர் சொன்னார் இல்லையா இதில் எங்கள் சாப்பிடுங்க ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நாங்கள் மசாலாவில் வந்து சில ட்விஸ்ட்லாம் வைக்கிறோம், ட்விஸ்ட் கொடுத்து தான் பண்ணுறோம் அந்த மசாலாவில். ஸோ வந்து டேஸ்ட் உங்களுக்கு டிஃபர் தெரியும்னு சொன்னார் அவர் சொல்லும் போது. அது என்ன அப்படி இருந்துற போகுது அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஒரு ஆனியனோட போயிடலாம். வியூவர்ஸ், ஐ எம் வெரி சாரி, நிறைய பேர் பொட்டாசி மாசம்னு எனக்கு தெரியும், ஆனால் வேறு வழி இல்லை. பொட்டாசி மாசம் அதிகமாக சாப்பிடாதவங்க அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுக்கோங்க, ஏன்னா கடை எங்கேயும் போய்ட்டு போகிறதில்ல. வாவ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மஞ்சா கலர் சிக்கன், அதாவது ரேஷ்மி ரேஷ்மி கபாப் வாயில் விட்டுருவோம். இதில் என்ன மசாலா இருக்குன்னு தெரியலையே, செம்ம ஈகராக இருக்குது. ஆ, இங்கே பாருங்கள் இந்த இந்த எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பா. இதில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் என்னென்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்குது, அதாவது காரமும் இருக்குது புளிப்பும் இருக்குது பட் லிமிட்டடாக இருக்குது. அந்த டர்மரிக் டேஸ்ட் வந்து கொஞ்சம்
டாமினேட் பண்ணது இதில். அருமையான தூக்கம் காத்திருக்கிறது. செம்மையாக சாப்பிட்றோம்ல, நாளைக்கு காலைல ஜிம்மு கட்டுன்னு நினைக்கிறேன், தெரில பார்ப்போம். அதாவது இடியாப்பத்தோட டிக்கா நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ அதோட எப்படின்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக ஆசமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அந்த இடியாப்பத்துக்கு வந்து ஒரு பிளெயின் டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இட்லி தோசைலாம் ஒரு டேஸ்ட், அந்த டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட் இதோட மிங்கிள் ஆகும்போது உண்மையாலே அந்த டேஸ்ட்னா தான் நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, அவுட் ஆஃப் த வேர்ல்ட், அதான். அப்புறம் ஹெவன் அதையும் போட்டுக்கோங்க. ஸோ அரியாலே போயிடலாமா? ஓகே போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இது என்னது? வெங்காயம். எப்படி இருக்கு சாப்பிடுவோம்? இது ரெண்டுத்துக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது அது இந்த அது என்ன சொல்லுவாங்க, ஐயோ அது பேர் மறந்துட்டேன், மின்டல் சிஎம் அது. அதாவது இந்த தாஹி டேஸ்ட்டு லைட்டாக இதில் வருது, கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்குது. அந்த புளிப்பு வந்து இதில் டோட்டலாகவே இல்லை. அந்த தாஹி இருக்குல்ல, அதாவது கர்டு, அதுவும் காரமும் சேர்த்து சாப்பிட்டா ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் தான் வருது இதில். ஸோ காய்ஸ், நம்ம இந்த சிக்கன் சிக்கன்ற போது அதுக்கு ஒரு மெயின் டிஷ் இருக்குது, அதாவது இந்த மேயோ. அது இல்லாமல் நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு க்ரைம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து அந்த மேயோட போயிடலாம். ஏன்னா அந்த மேயோட போனீங்கன்னா அந்த சிக்கன் டேஸ்ட் வந்து ஆல்ரெடி சிக்கன்னாலே வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. மேயோட சேரும் போது அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஈடியனே எதுவுமே கிடையாது. ஸோ மேயோ தொட்டுட்டோம், இப்போ இதை உள்ளே விடுவோம். ஆஹா, மேயோ அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன், முடிச்சிக்கலாம். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ரு, இந்த டைம் வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷனால் இந்த ஹோட்டலில் வந்து டேக்அவே மட்டும்தான் அவைலபிள். அவங்கக்கிட்ட வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை. இப்போது நார்மல் டைமில் இருக்கும் போது உட்காந்து சாப்பிட்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அண்ட் வந்து இப்போதைக்கு இவங்ககிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. இந்த மெனுவை பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஐட்டம்ஸ் கிட்டே இருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து கண்டிப்பாக எல்லா ஐட்டமும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோன்றது அவங்க சொன்னாங்க. அண்டு இந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்லை, ப்ளஸ் வந்து சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியல. அதனால் வந்து ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாகவே வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்பவே பிடிக்கும். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொட்டிவாக்கத்தில் தான் இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதோட கூகுள் லிங்க்லாம் நான் வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் ஷாப் பேரை மறந்துடாதீங்க, டிப்பி டாப்ஸ். அண்டு இன்னொரு விஷயம், இந்த ஐட்டமில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, எது வந்து நீங்கள் ரொம்ப ஈகராக இருக்கீங்க சாப்பிட, அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் எங்கள் சைடில் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கமெண்ட் பண்ணலாம். என்ன விஷயம் நீங்கள் கேட்பீங்க, அதாவது இல்லை எல்லாமே சொல்லிட்ட, ஓகே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிடியா சொல்லலையடா அப்படின்வீங்க. நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் எழுதியே போடுறேன். பிகாஸ் அவங்க மெனுவில் வந்து வெறும் மெனு தான் வச்சுருக்காங்க, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து அதில் போடலை. ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக எழுதுறேன். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ரைஸிங் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 60-90 இந்த ரேஞ்சில் தான் இருந்து எல்லாமே ப்ரைஸும். ஸோ வந்து ரியலி இட்ஸ் அஃபோர்டபுள். அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுற டேஸ்ட்டுக்கு வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான். அண்ட் காய்ஸ், இவங்களுக்குன்னு தனி இன்ஸ்டா பேஜ் ஒன்று இருக்குது, அந்த இன்ஸ்டா பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க வந்து ஏதாவது இனோவேட்டிவான ஐட்டம்ஸ்லாம் போடுறாங்கன்னா அடிக்கடி அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் கூட செக் பண்ணேன், அவங்க ப்ரொஃபைல் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிவிடுங்க காய்ஸ், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்டு நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் கொஞ்சம் கீழே இருக்கும், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. யூடியூப்பில் வர அளவுக்கு அதுலேயும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்தால் ஐ வில் பி ரியலி ஹாப்பி. அண்ட் காய்ஸ், இதோட எண்டு தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் மீ பிரகாஷ் அண்ட் மை சிஎம் வினி சைனிங் ஆஃப். பாய் பாய்.